வணக்கம். தமிழ் நிமிடன் நம்ம சேனலில் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கிறங்க. தமிழகத்தின் 14 மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு வியாழக்கிழமை அதிகரித்துள்ளது. அதன்படி அரியலூர், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கரூர், மதுரை, பெரம்பலூர், நாமக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருவாரூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் முந்தைய நாட்களை ஒப்பிடும்போது தொற்றுக்குள்ளானோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் சில முக்கிய அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளார். பாதிப்பு அதிகமுடைய இடங்களில் காய்ச்சல் முகாம்களையும் பரிசோதனைகளையும் அதிகரிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே தமிழகத்தில் புதிதாக 2405 பேருக்கு கொரோனா தொற்று வியாழக்கிழமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் அதிகபட்சமாக கோவையில் 256 பேருக்கும், தஞ்சாவூரில் 163 பேருக்கும், ஈரோட்டில் 159 பேருக்கும், சேலத்தில் 155 பேருக்கும், சென்னையில் 148 பேருக்கும் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலத்தில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25,28,806 ஆக அதிகரித்துள்ளது. மற்றொரு புறம் நோய் தொற்றிலிருந்து வியாழக்கிழமை 3,006 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதையடுத்து மாநிலத்தில் இதுவரை கொரோனாவிலிருந்து விடுபட்டோரின் எண்ணிக்கை 24,65,000 கடந்துள்ளது. மக்கள் நலவாழ்வுத்துறை தகவலின்படி மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் தற்போது மருத்துவ கண்காணிப்பில் 29,950 பேர் உள்ளனர். இதனிடையே தமிழகத்தில் கொரோனா பாதிப்புக்குள்ளாகி மேலும் 49 பேர் பலியாகியுள்ளனர். இதையடுத்து மாநிலம் முழுவதும் இதுவரை நோய் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 33,606 ஆக அதிகரித்துள்ளது.